இங்க பாருங்க இந்த பிளவுஸ்ல என்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்குன்னா எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வந்து ஃபால்ட் தாங்க இந்த பிளவுஸ்ல நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஏன் எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபால்ட்னு நான் வந்து சொல்றேன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க. இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஸ்டாப் பண்ணி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வெளியில போய் பார்க்காம அந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகாத கிளியரா பாருங்க. வீடியோ வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி அவர்ஸ் கணக்குலயோ ரொம்ப வந்து டைம் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது, மினிமம் வந்து 5 மினிட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஹெவியான வந்து ஒர்க் இருக்கு, எல்லாருமே எல்லாரும் பின்னாடி ஓடுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாதனால ஷார்ட்டா உங்களுக்கு வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா வந்துட்டு உங்களுக்கு போடுறேன் நானு. ஓகே இங்க பாருங்க என்ன இதுல வந்து ஃபால்ட்ன்றது உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்க. இங்க பாருங்க பாருங்க உங்களுக்கு நெக்குக்காக நான் வந்து இத ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் நான். இங்க பாருங்க இது கொஞ்சம் பிளவுஸ் வந்து சின்னதா ஆயிடுச்சுன்றதுக்காக நான் வந்து தையில எல்லாம் பிரிச்சு விட்டுருக்கேன், அது உள்ளுக்குள்ளதான் போகும், நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறத வந்து கிளியர் ஆகுறதுக்காக இங்க பாருங்க பேக்ல இப்படி கையை வச்சு இப்படி இது பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க இதுலயும் மணி வந்து கீரை மணி வச்சிருக்கேங்க. இங்க பாருங்க கீரை மணி வச்சுட்டு எல்லாத்துலயுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு ரெண்டாவது லேயர் வந்து பின்னுக்காக விட்டுருக்கேன் நான். இங்க பாருங்க இந்த மாங்காய் மாடல் வந்து உங்களுக்கு வந்துட்டு இங்க பாருங்க இங்க தெரியுது பாருங்க தனியா நல்லா இந்த மாங்காய் மாடல்ல வந்து ரெண்டும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் வைக்கலங்க, ரெண்டு கார்னரும் அதுக்கு வந்து பேக்ல வச்சிருக்கேன் நான், அப்பதான் அந்த லுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும்ன்றதுக்காக. இங்க பாருங்க நீங்க இதை ஃபீல் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுங்க. அந்த மேல இருக்கிற அந்த லேயர் இங்க பாருங்க இந்த மாங்காய்க்கு மேல ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி வரும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபோல்ட் ஆகி இது வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லலையுன்னு தானே யோசிக்கிறீங்க. இங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இங்க பாருங்க இங்க வந்து அதே மாதிரி வச்சிருக்கேன் பாருங்க. சரி எல்லாத்துலயும் இது வைக்க மட்டுமே ஏன் வச்சிருக்கீங்க, இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி ஏன் சேம் இது இருக்கணும். இங்க பாருங்க ஆக்சுவலா வந்து கலர் வந்து இதுல இதுதான் கலர், ஆனா இதுல இருக்கிற சாயம் வந்து இதுல ஒட்டினதுனால இந்த பார்டர் வந்து மெரூன் உங்களுக்கு வந்து டார்க் ரோஸா வந்து தெரியுதுங்க. இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சுதாங்க நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இங்க பாருங்க கைக்கு இந்த மாதிரி வச்சு இங்க பாருங்க இதுல வந்து இந்த சுங்குலம் வந்து அடிஷனலா எனக்கு வந்து கொஞ்சம் கிடைச்சதுங்க, அதை எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுக்கு தான் கையில உங்களுக்கு வந்து அப்படியே முத்து மாதிரி லைனா வச்சிருக்கீங்க பாருங்க, முத்து மாதிரி லைனா வச்சிருக்கேன். இப்ப தனியா வச்சோன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதுல ஃப்ரண்ட்லயும் நான் வந்து வச்சிருக்கேன் இதே சேம் மாடல், ஏன்னா இது வந்து ஒர்க் சாரிக்கு பட்டு சாரிக்கு ரொம்ப ஆசமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப நிறைய ஹாரி ஒர்க் தான் பண்றோம் செய்யறோம், அதை தாண்டி வந்து நான் அது தெரியல சிம்பிளா எதனா செய்யணும் வீட்லயே நம்ம வந்து இது பண்ணணும், ஹாரி ஒர்க் ஈக்குவல் வந்துட்டு நம்ம இல்லையேன்றதுக்காக சொல்றேங்க. ஆனா இந்த பிளவுஸ் வந்து சிம்பிள்லாம் கிடையாது, பார்த்தா உங்களுக்கே தெரியும் வந்து அந்த கிராண்ட் லுக்கோட நல்லா இருக்கும். ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்றேங்க. இங்க பாருங்க இதுல இதே மாதிரி தான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வைக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், அப்புறம் நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல. இதெல்லாம் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிருக்கேங்க, உங்களுக்கு வந்து நீங்க ஒட்டிட்டே ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறது என்னன்னா இல்லங்க நீங்க ஸ்டிச் பண்ணி அப்படியே காட்டுறீங்க எங்களால அதை வந்து புடிச்சு ஸ்டிச் பண்ண முடியல, நகை இருக்குன்றதுக்காக கிடையாதுங்க, நகை இல்லைனால எனக்கு அப்படியே பழகிடுச்சு அதனால நான் அதை பண்றேன்.
உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ.